அனைவருக்கும் மகிழ்ச்சியான மாலை வணக்கம். இன்றைய நாள் உங்கள் நாள். இது நம் நிதர்சன செய்திகள். இன்றைய பொன்மொழி: எப்பொழுது முடிவுகளை நாமே எடுக்க பழகின்றோமோ அப்பொழுதுதான் அதன் விளைவுகளை எதிர்கொள்ளும் தைரியமும் நமக்குள் பிறக்கும். இஸ்ரோவின் ஆசாதி சாட் செயற்கைக்கோள் வடிவமைப்பு பணியில் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி மாணவர் ஈடுபட்டுள்ளனர். இவர்கள் நாடு முழுவதும் 75 அரசு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவியருடன் இணைந்து செயற்கைக்கோளை உருவாக்கி விண்ணில் ஏவ உள்ளனர். அக்னிபாத் திட்டத்தின் கீழ் இந்திய கடற்படையில் 2 பிரிவுகளுக்கான விண்ணப்ப பதிவு நிறைவடைந்துள்ள நிலையில் 82,000 பெண்கள் உட்பட 9,55,000 பேர் விண்ணப்பித்துள்ளதாக இந்திய கடற்படை தகவல் தெரிவித்துள்ளது. 4 ஆண்டுகால ஒப்பந்த முறையில் ராணுவத்தின் ஒப்படைகளிலும் பணியாற்ற அக்னிபாத் என்ற திட்டத்தை அண்மையில் மத்திய அரசு அறிவித்தது. இத்திட்டத்தின் கீழ் முப்படைகளிலும் 46,000 வீரர்களை நியமிக்க திட்டமிட்டுள்ளது. நிதர்சனம் கல்வி சேவை மையத்தில் வார்த்தை விளையாட்டும் மாணவர்களின் பரிசுகளும். நேற்று நம் நிதர்சனம் கல்வி சேவை மையத்தில் மாணவர்களுக்கு வார்த்தை விளையாட்டு போட்டி நடைபெற்றது. இதில் மாணவி புவனேஸ்வரி, மாணவன் ஜெய் கிருஷ்ணன், மாணவி அக்ஷயா, மாணவி மோனிஷா அதிகபட்ச வார்த்தைகளை கண்டுபிடித்து எழுதி வெற்றி பெற்றனர். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. நவீன உலகத்தில் அறிவியல் அதிசயம். ஹைதராபாத்தில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் 5ஆம் வகுப்பு முதல் 11ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு பாடம் எடுத்து அசத்தும் ரோபோ ஆசிரியர். இந்தியா முழுவதும் உள்ள பல பள்ளிகளுக்கு இந்த ரோபோக்களை வழங்க திட்டமிட்டுள்ளதாக அதன் தயாரிப்பு நிறுவனம் தகவல். நேற்று நம் நிதர்சனம் அறக்கட்டளையில் எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி உணவு திட்டத்தில் மதியம் பிரிஞ்சி, கத்திரிக்காய் பச்சடி மற்றும் தயிர் பச்சடி ஆகியவை நம் முதியவர்களுக்கு கொண்டு சென்று சேர்க்கப்பட்டது. இன்றைய பொதறிவு தகவல்: திரைப்படம் முதன் முதலாக பொதுமக்களுக்கு காட்டப்பட்ட இடம் பாரிஸ். மீண்டும் நாளை நம் நிதர்சன செய்தியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமா மகேஸ்வரி. நாட்டின் நலன் சிறந்த கல்வி, ஊரின் நலன் உயர்ந்த சேவை. நன்றி, வணக்கம்.